வணக்கம் வீவர்ஸ். நான் ஆகஸ்ட் 15th ஒரு பதிவு பண்ணியிருந்தேன், அதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார அனுபவிக்கல, கட்டுப்பாடு மீறிய சுதந்திரமா அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவுடைய அர்த்தத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிவு பண்றேன், ரெண்டாவது பதிவா இது பண்றேன். என்னன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு 10 days 10 நாட்களுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டரோட ஒரு கொடுமையான நிகழ்வு தான். ஒரு பெண் ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்தியாவே பேசிட்டு இருக்குது. இது ஒரு மனம் நிலைக்குலைய அடையிற அளவுக்கு பெண்ணுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குது. இதுதான் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். அதையினால தயவு செய்து உங்ககிட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு, பெண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பு ஒரு பெற்றோர் இருக்கக்கூடாது. ஆண் குழந்தைகளுக்கும் எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி சேர்க்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே புள்ள குழந்தை பிறந்து பேச ஆரம்பிக்கவே இல்லை, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி தரீங்கல்ல, பி ஃபார் பேபி, பி ஃபார் பால் இப்படியெல்லாம் சொல்லி தரீங்கல்ல, அதையே பெண்ணுன்னா யாரு, பெண்ணுக்கு உண்டான மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அந்த ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தயவு செய்து சொல்லி கொடுங்க. அந்த பெண்ணுனா யாரு, அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை, ஆண் என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத வளர்ற குழந்தையிலேருந்து, குழந்தை பருவத்திலேருந்து அந்த பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவங்கள் பெண்களுக்கு நடக்காது. இதை தயவு செஞ்சு சொல்லி கொடுங்கன்னு இந்த ரெண்டாவது பதிவுல உங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். இந்த இப்ப நான் சொல்ற நிகழ்வு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ இல்ல ஆண்களுக்கோ இது கிடையாது. ஏன்னா இனிமே அவர்களுக்கு எந்த வித பாடங்களும் சொல்லி தர முடியாது. ஆனா வரும் காலம், இனி எத்தனையோ காலங்கள் நம்ம வாழ போறோம், அந்த வரும் காலத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், ஆண் பிள்ளைகள், அததான் பெற்றோர்கள் நல்வழியை காட்ட சொல்லி வளருகின்ற அடுத்தடுத்த சந்ததியினருக்கு தான் நான் இப்ப இதை சொல்றேன். இதை வந்து பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தையிலேருந்து அந்த மரியாதையை சொல்லி கொடுத்து, பெண்ணுனா யாரு, பெண்ணுக்கு நான் மரியாதை சொல்லி கொடுத்து, வணங்கக்கூடியவர்கள், பெண் வந்து வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத அந்த பிள்ளைங்களுக்கு பருவத்தில், இளம் பருவத்திலே சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி கொடுமையான நிகழ்வு நடக்காது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி விவசாய.